Hello friends, welcome to my Dear Herbs Kitchen. இன்னைக்கு நம்ம Dear Herbs Kitchenல பார்க்க போறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹெல்தியான பாயசம் சுரக்காய் பிரதமன். வாங்க எப்படி செய்யலாம் பாப்போம். சுரக்காய் பிரதமன் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கோம். அதுல 2 ஸ்பூன் கிட்ட நம்ம ghee விட்டுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி பல்லு பல்லா ஒரு 2 சில் தேங்காவை நான் வந்து கீறி வச்சிருக்கேன். இது நல்ல நம்ம கோல்டன் பிரவுனுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பிரதமனை பொறுத்த வரைக்கும் இந்த தேங்காய் தான் வந்து மற்ற நட்ஸ் எல்லாம் போடுறத விட தேங்காய் போட்டா தான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதனால தான் நான் தேங்காய் அதிகமாக போடுறேன். இதை நல்லா வந்து பிரவுன் கலராக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிரவுன் ஆகணும், அப்பதான் வந்து பாயசத்துல வாயில வரும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இப்ப முந்திரி பருப்பையும் நம்ம இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் வந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்ப இந்த நெய்யிலேயே வந்து சுரக்காவை நான் வந்து ஒரு அரை சுரக்காவை, பெரிய சுரக்காவில அரை சுரக்காவை துருவி வச்சிருக்கேன். அதையும் அந்த நெய்யில போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போய் நெய் ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இதுல வந்து நான் உள்ள உள்ள விதை எதையுமே நான் எடுக்கல, அது மாதிரி தண்ணியை புளியல, அப்படியே அதோட அது முழுசா அதுல எதையுமே வேஸ்ட் பண்ணாம தோல் மட்டும் எடுத்துட்டு அப்படியே துருவி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த விதையெல்லாம் வாயில கடிபடும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். 2 நிமிஷம் நெய்யிலே வதக்கியிருக்கோம் பாருங்க. அந்த சுரக்காயில கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வட்டி நல்லா சுருள நல்லா வந்து நெய்லையே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்ப 1 கப் அளவுக்கு பாசி பயிரை 2 விசில் விட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இதோட எல்லா பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். நல்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு, சுரக்காவும் வெந்துடுச்சு. இப்ப நம்ம 1 கிண்ணம் அளவுக்கு வெல்லம் போடுறோம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இது ரொம்ப தெருக்கிங்கிறதுனால நான் ஓபன் பண்ண உடனே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மூடுறப்ப திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். மைல்டா ஸ்வீட் போதும் அப்படின்னா 1 கிண்ணம் போட்டா போதும். இல்ல என்ன கொஞ்சம் நல்லா தித்திப்பா இருக்கணும்னா இன்னும் ஒரு 1.5 கிண்ணம் வரைக்கும் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்லா ஒரு பெரிய கரண்டி வச்சுக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியா கொஞ்சமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் பால் விட்டு இறக்க வேண்டியதான். இது கடைசியா நீங்க தேங்காய் பால், கட்டியான தேங்காய் பால் 1/2 டம்ளர் ஊட்டியும் இறக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலா இருக்கும். நான் இன்னைக்கு பசும்பால் தான் விட போறேன். நல்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு நல்ல பாயசம் மாதிரி கட்டியாவும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட ஊத்துறோம். இதுக்கு பதிலா நீங்க தேங்காய் பாலும் விட்டுக்கலாம். இப்ப இந்த பால் விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டா ஒரு கொதி வந்தோடனே கடைசியா ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் விட்டுக்கிறோம். விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் முந்திரி அது எல்லாத்தையும் நம்ம போட்டு இறக்கிற வேண்டிதான். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா நமக்கு இப்ப சுரக்காய் பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.